கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ஆற்றல் மிகு மாற்றுத்திறனாளிகள். நாம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 3 நாள் உலக ஊனமுற்றோர் தினம், அதாவது மாற்றுத்திறனாளிகள் தினம் ஆசரிக்கப்பட்டு வருகிறது. இயற்கையாக மற்றும் விபத்துக்கள் நோய்களினாலே பாதிக்கப்பட்டு ஊனமுற்றவர்களாய் மாறினவர்களுக்கு நாம் விசேஷித்த கவனத்தை தந்து அவர்களை குறித்து விசாரிக்க திருச்சபை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறது. கலாத்தியர் 4:13 வசனம், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்திரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். நான் பரவபோஸ்தலன் கலாத்தியா பட்டணத்திற்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது அவருக்கு சரீரத்திலே ஒரு பலவீனம் காணப்பட்டது என்று சொல்லுகின்றார். அது அவருடைய கண்கள் தெரியாதிருந்திருக்கலாம். ஏனென்றால் என்னுடைய கையெழுத்தாய் எவ்வளவா எழுதினேன் பாருங்கள் என்று சொல்லுகின்றார். மேலும் கலாத்தியரிலே அவர் சொல்லும்போது உங்கள் கண்களை பிடிஞ்சு எனக்கு கொடுக்க கூடுமானால் கொடுத்திருப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் அவருடைய கண்கள் தெரியாத ஏதோ ஒரு ஊனம் அதிலே ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த சரீர பலவீனம் என்ன, அவர் சரீரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த முள் என்ன என்பது நமக்கு சொல்லப்படவில்லை. திருச்சபையானது ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் மீது கரிசனையும் அன்பும் கொண்டதாக அவர்களை விசாரிக்கும்படிக்கு அழைக்கப்படுகிறது. நாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கும்படிக்கு இந்த நாளிலே நமக்கு விசேஷ அழைப்பு கொடுக்கப்படுகிறது. பொதுவாக மாற்றுத்திறனாளிகளை பார்க்கும் போதெல்லாம் அவன் என்ன பாவம் செய்தானோ என்று அநேகர் சொல்லுவார்கள். கடவுள் ஏன் இவரை இப்படி படைத்திருக்கிறார் என்று கடவுள் மீது குற்றம் சாட்டுகிறவர்களும் உண்டு. ஆயிரக்கணக்கான மனுஷர்கள் உற்பத்தி ஆகும் போது அதில் ஒரு சிலர் ஊனமாய் பிறப்பது இயற்கையான ஒன்றுதானே என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். 1000 ஆணைகள் உற்பத்தி ஆகும் போது அதில் ஒரு சில ஆணைகள் வளைந்தும் தலை இல்லாமலும் அது உற்பத்தி ஆகும். 1000 பொருட்கள் உற்பத்தி செய்யும் போது அதில் ஒரு சில பொருட்கள் பழுதாகி வந்து விடுவதும் உண்டு. அதே போலதான் மனிதர்கள் 1000 பிறந்து வரும்போது இந்த ஊனமுற்றோர்களும் தற்செயலாக பிறந்து விடுகிறார்கள். ஏதாவது ஒரு அங்கம் பாதிக்கப்பட்டோ அல்லது சில அங்கங்கள் பாதிக்கப்பட்டோ அவர்கள் பிறந்து விடுகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் யாத்ராகமம் 4:16 வசனம், அப்பொழுது கர்த்தர் மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார், ஊமையினையும் செவிடனையும் பார்வையற்றவனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார், கர்த்தராகிய நான் அல்லவோ. என்ன, கர்த்தர் உண்டாக்கினாரா, அவர் தெரிந்தே உண்டாக்கினாரா? ஆம், ஊமையினையும் பார்வையற்றவனையும் உண்டாக்கினவர் யார் என்று சொல்கின்றார். அப்படியானால் இந்த சமுதாயத்திலே குறிப்பிட்ட அளவு இப்படிப்பட்டவர்களாய் பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அவர்கள் சமுதாயத்திலே படுகிற கஷ்டங்கள் என்ன, சரீரத்தில் அனுபவிக்கிற வேதனைகள் என்ன, இதையெல்லாம் தெரிந்தேதான் உண்டாக்கினாரா? ஆம், தெரிந்தேதான் உண்டாக்கினார். திக்குவாயனாகிய மோசையின் வாயை தொட்டு இன்று உதவனுடைய திக்குவாய் நீங்க கிடவது என்று சொல்லி இருந்தால் அவன் சாதுரியமாய் பேசும் ஆற்றலோடு போயிருப்பான். ஆனால் கர்த்தர் அவனை குணமாக்காமல் அதற்கு பதிலாக ஆறுவனை அவனோடு சேர்த்து போகும்படிக்கு மற்றொருவனை அவனோடு சேர்த்து விடுகிறார். அப்படியானால் இது கடவுளுடைய சித்தம். அப்படியானால் அதன் காரணம் என்ன? காரணம் நமக்கு தெரியாது. கர்த்தர் ஒவ்வொன்றுக்கும் நமக்கு காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று மறைத்து வைத்திருக்கின்றார். யோகம் 37:13, ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகின்றார். நீர்த்துளிகளை பூமியிலே அவர் இறங்க பண்ணும் போது ஒன்றை தண்டனையாகவும் ஒன்றை கிருபையாகவும் இறங்க பண்ணுகின்றாராம். அப்படியானால் அவர்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாயிருக்கிறாரோ அதை செய்யும்படிக்கு அவர் திட்டம் வைத்திருக்கின்றார். ஒரு சமயத்துல மிக பக்தி உள்ள ஒரு குடும்பம், அநேக நற்கிரைகளை செய்கிற குடும்பம், அந்த குடும்பத்திலே ஒரு மனநலம் குன்றிய ஒரு குழந்தை பிறந்து விட்டது. அப்பொழுது அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், நாங்கள் எவ்வளவோ நற்கிரைகளை செய்திருக்கிறோம், காணிக்கைகளை கொடுத்திருக்கிறோம், ஒரு ஊனமுற்றோரையோ மாற்றுத்திறனாளியையோ நாங்கள் பார்க்கும் போது எங்கள் மனம் முழுக்கும் அவர்களுக்கு ஓரோடு சென்று உதவி செய்வோம். அப்படிப்பட்ட எங்கள் குடும்பத்திலே ஒரு மனநலம் குன்றிய ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்து விட்டாரே, கர்த்தர் எங்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறார் என்பது போல அவர்கள் சொன்னார்கள். வருகிற ஊழியர்களுக்கெல்லாம் சொல்லி அந்த குழந்தைக்காக ஜெபிக்க சொல்வார்கள். அது வளர வளர அவர்களுடைய கவலை கூடுதலாக அதிகமாகிக் கொண்டே போனது. கடவுளே எங்களுக்கு இப்படி செய்து விட்டார் பிறர் என்று கேட்டார்கள்.
அப்பொழுது நான் சொன்னேன், எனக்கு கணக்கு தெரியாது, என்னிடத்தில் அவர் சொல்லவும் இல்லை. கடவுளுடைய கணக்கு நமக்கு தெரியாவிட்டாலும் இப்படியும் இருக்கலாம் என்று நாம் யோசித்து பார்த்தால் நம்முடைய இல்லையும் நமக்கு கொஞ்சம் இதமாய் இருக்கும் என்று சொன்னேன். சரி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், இராணுவத்திலேயே 100 துப்பாக்கிகள் இருக்கிறது, 100 போர் வீரர்களும் இருக்கிறார்கள். யுத்த களத்துக்கு போகும்போது 100 பேர் கையிலும் 100 துப்பாக்கி கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதிலே 2 துப்பாக்கிகள் கொஞ்சம் பழுதானவைகள், அவைகளை அட்ஜஸ்ட் செய்துதான் சொல்ல முடியும். 100 பேருக்கு 100 துப்பாக்கி இருக்கிறது, அதில் 2 பழுது இருக்கிறது. இந்த பழுதானதை திறமை மிக்கவன் கையில் கொடுப்பதா அல்லது சரியா சுட தெரியாதவன் கையிலே கொடுப்பதா? அப்பொழுது அவர்கள் யோசித்து சொன்னார்கள், ஆம், திறமை மிக்கவன் அட்ஜஸ்ட் பண்ணியும் சரியாக சொல்லுவான் அப்படிங்கிறவங்க கையில தான் அந்த 2 கொடுக்க முடியும். ஏனென்றால் 100க்கு 100 எண்ணிக்கை சரியா இருக்கிறது, அந்த 2 பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும். எனவே அந்த 2 துப்பாக்கிகளும் 2 திறமை மிக்க போர் வீரர்கள் கையிலே கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கைகளிலே ஊனமுற்றோர் வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கின்றார். அவரே சொல்கிறார், ஊமையினையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார் என்று கேட்கின்றார். அப்படியானால் தெரிந்தே உண்டாக்கப்படுகிறவர்கள், குறிப்பிட்ட எண்ணிக்கையிலே அவர்கள் வேண்டும். அவர்களை யார் கையிலே கொடுப்பது? கருணை மிகுந்தவன், அவன் அதை நன்றாக பராமரித்துக் கொள்வான், மற்றவர்களை விட எனக்கு பிரியமானவன், எனவே இன்னும் அதிக கேர் எடுத்து அந்த பிள்ளைகளை பார்த்துக் கொள்வான் என்று சொல்லுகிற சிலருடைய கையிலே அவர் கொடுத்திருக்கலாம். நீங்கள் அப்படி கருணை உள்ளவர்களாக கர்த்தரை பார்வைக்கு தோன்றினதுனால இந்த உலகத்தை காப்பாற்றப்பட வேண்டிய பல காரணங்களாலே இருக்க வேண்டிய ஒரு மனநலம் கொண்டிய குழந்தையை உங்கள் கையிலே கொடுத்திருக்கலாம். அப்படியானால் மற்றவர்களை விட நீங்கள் அதிக பொறுப்புகளை நிறைவேற்றுவீர்கள், நீங்கள் இன்னும் கருணை மிகுந்தவர்களாக இருப்பீர்கள், கர்த்தர்க்குரியவருமாய் முறுமுறுக்க மாட்டீர்கள். ஆண்டவரே, நீ கொடுத்ததை எங்களால் முடிந்தவரை நாங்கள் நல்ல முறையிலே பாதுகாப்போம் பராமரிப்போம் என்று நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று கூட கர்த்தர் நம்பி உங்கள் கையிலே கொடுத்திருக்கலாம் தான். எனக்கு கணக்கு தெரியாது, ஆண்டவர் யாருக்கும் கணக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. எனவே இது கர்த்தர் கொடுத்த ஒரு குழந்தை, இதை நாம் பராமரிக்க வேண்டும், இன்னும் சற்று கருணையோடு அதை பராமரிக்க வேண்டும் என்று பராமரியுங்கள் என்று சொன்னேன். அப்பொழுது அவர்கள் யோசித்து பார்த்து விட்டு, ஆம் பிரதர், அப்படி கூட இருக்கலாம், நாம் ஏதோ ஒரு தண்டனையாக எங்களுக்கு கொடுத்து விட்டார் என்று சொல்லி நினைத்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, நாம் நன்றாக பராமரிப்போம் என்று பழுதான ஒன்றை நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கலாம் என்று சொன்னார்கள். நாம் கர்த்தருடைய செயல்களை நாம் அறியோம், ஆனாலும் ஆண்டவருடைய படைப்புகள் எதையும் நாம் புறக்கணிக்க கூடாது. அவர்கள் மீது இன்னும் அதிகமாய் அன்பு செய்ய வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும். மூன்றாவதாக, மாற்றுத்திறனாளிகள் தேவனுடைய கிரியை வெளிப்பட பிறந்தவர்கள். நாம் தேவகுமாரனோடு சீசர்கள் சென்று கொண்டிருக்கும் போது அங்கே பிறவிக்குருடனாய் இருந்த ஒருவனை காண்கின்றார்கள். சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்றார். ஒருவன் குருடனாய் பிறந்த காரணத்தை எந்த மனுஷனும் அறிய முடியாது. ஆனால் இவர்களுடைய யூகம் என்ன? அது இவன் செய்த பாவமா இருக்கலாம், இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா இருக்கலாம். சமுதாயத்திலே அநேக சமயங்களில் பாதிக்கப்பட்டவர்களை மக்கள் அந்த கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கிறார்கள். ஆனால் தேவகுமாரன் சொல்கின்றார், இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய செயல்கள் இவன் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்பதற்காக இப்படி பிறந்தான். நான் தேவகுமாரன் அவனுடைய கண்களை திறக்கப் போகின்றார், அது எல்லார் மத்தியிலும் பேசப்படப் போகிறது, அவன் உயிருள்ள மட்டும் சாட்சியாக இருக்கப் போகின்றான், இதற்காகவே கண் தெரியாதவனாக படைத்திருக்கிறார். நான் இது தேவகுமாரனுக்காகவே ஒரு மனிதன் குருடனாக படைக்கப்பட்டிருக்கின்றான், அவனிடத்தில் அவனுடைய பலத்த செய்கைகள் வெளியாக வேண்டும், அவன் வாழ்நாள் முழுவதும் சாட்சி சொல்ல வேண்டும், அவன் நிமித்தம் நிறைய பேரை இடர்களடைய வேண்டும். சிலர் விசுவாசிப்பார்கள், சிலர்கள் இடர் அடைவார்கள், அதற்காக எப்படி பிறந்திருக்கிறான். தேவகுமாரன் அவன் கண்களிலே சேருண்டாக்கி பூசி சீலோவாம் புறத்திலே கழுவு என்று சொல்லுகின்றார். கழுவி பார்வையிழந்தவனாய் திரும்பி வந்தான். அதை குறித்து பேரபரகரும் பரிசெயரும் தர்க்கிக்கின்றார்கள். அவன்தானா அவனை போல் இருக்கிறானா? அவனுடைய பெற்றோர்களிடத்தை கேட்கிறார்கள், அவனிடத்திலே கேட்கிறார்கள். அவனோ, அவர் தீர்க்கு தரிசி, அவர் வானத்திலிருந்து வராவிட்டால் என்னுடைய கண்களை திறக்க மாட்டாரே என்று சொல்லுகின்றான். இப்படி அந்த 9 அதிகாரம் முழுவதும்
வாத பிரதிவாதங்கள் நிறைவதாக இருக்கிறது. காண்கிறவர்கள் குருடராகும் பிடிக்கும், காணாதவர்கள் காணும்படியாகவும் நான் இந்த உலகத்திலே வந்தேன். அநேகரின் கண்களை திறந்து பார்வை அளித்த தேவகுமாரன் வந்தார். அது ஆவிக்குரிய கண்களையும் சேர்த்துத்தான் சொல்லுகின்றார். அநேகரின் கண்கள் மூடிக்கொள்ளும்படிக்கு, இதை பார்த்தவுடனே பொறாமையினாலும் விரோதத்தினாலும் மூடிக்கொள்ளும்படிக்கு தேவகுமாரன் உலகத்திலே வந்தார். தேவகுமாரனை முகாந்திரம் இல்லாமல் பகைத்தார்கள். அவர்கள் தேவனால் தெரிந்தே உண்டாக்கப்பட்டவர்கள். அவரவர்களுக்கு கர்த்தர் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கின்றார். எனவே யாரிடத்திலே ஊனமுற்றவர்களை ஒப்படைத்திருக்கிறாரோ அவர்கள் இன் கர்த்தர் எனக்கு தந்த குழந்தை என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவதாக, கணக்கு கேட்கிற கர்த்தர். நாம் ஒருவனை ஊனமுற்றவராகவும் மற்றவர்களை ஆரோக்கியமாகவும் படைத்து இவர்கள் அந்த மாற்றுத்திறனாளிக்கு என்ன செய்கிறார்கள் என்று சோதனையை வைத்திருக்கின்றார். நாங்கள் வருடா வருடம் குஷ்டரோகிகள் கோம்புக்கு சென்று அவர்களுக்கு துணிமணி வழங்கி சுவையான உணவுப் பொருட்களை கொண்டு போய் கொடுத்து கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடத்திவிட்டு வருகிற ஒரு குழுவில் இருக்கிறோம். அந்த குழுவினர் வருடா வருடம் அதை செய்து கொண்டு வருகிறார்கள். நான் செய்து இருக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு ஒன்று சொல்வேன், ஒரு கூட்டம் மக்கள் மட்டும் இந்த ஊனமுற்றவர்களையும் இந்த குஷ்டரோகிகளையும் ஏன் தேடி வர வேண்டும்? ஏனென்றால் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை தேவகுமாரன் தேடி வந்தார். அவர் கட்டளையிட்டிருக்கின்றார், இப்படிப்பட்ட ஊனமுற்றவர்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு சோதனை வைத்திருக்கின்றேன். நீங்கள் அவர்களை நேசிக்கின்றீர்களா, தூசிக்கின்றீர்களா, அறிவுறுக்கின்றீர்களா? நான் உங்களை நேசித்து இறங்கி வந்தேனே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இப்படி டெஸ்ட் வைத்திருக்கிறார். எனவே அந்த டெஸ்ட்ல இவங்கெல்லாம் ஜெயிச்சு ஆண்டவரே, நாங்கள் எல்லா நாளும் முடியாவிட்டாலும் ஒரு கிறிஸ்துமஸ் காலம் வரும்போது உங்களுடைய பிறப்பு வரும்போது நீர் இந்த உலகத்துக்கு வந்ததை நாங்கள் நினைவு கூறும்போது இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்களே, அவர்களை பார்த்து அவர்கள் நலனை விசாரிக்க வேண்டும் என்று வந்தோம். நாங்கள் ஒரு கடமையை நிறைவேற்றுகிறோம், எங்கள் மீது கிருபை செய்த தேவனுடைய அந்த கிருபையை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லி செய்தி அளிப்பேன். அதை அவர்களை சந்தோஷமாய் கேட்பார்கள். அவர்களே ஜனங்கள் நம்மை நினைத்திருக்கிறார்கள், வருடத்தில் ஒரு நாளாவது நம்மை விசாரிக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை ஓட்டம். இந்த ஓட்டத்திலே பெற்றுக்கொண்டவர்கள் பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு என்ன செய்கிறார்கள் என்று கர்த்தர் சோதனை வைத்திருக்கின்றார். ஊனமுற்றவர்களை நாம் எப்படி கையாளுகிறோம்? அவர்களுக்கு என்ன உதவி செய்கிறோம்? அவருடைய ஆத்மாக்களை குறித்து விசாரித்திருக்கிறோமா? சரீரத்தின் தேவைகளை ஒரு நாள் சந்திக்கிறோமா, சில நாள் சந்திக்கிறோமா? இது எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கின்றார். எனவே மாற்றுத்திறனாளிகளை நாம் ஆலோசிக்காமல் நம்மால் முடிந்த எல்லா உதவிகளையும் அவர்களுக்கு செய்யணும். ஒரு நாள் கர்த்தர் கணக்கு கேட்கும் போது, ஆண்டவரே நாங்கள் இன்னெல்லாம் செஞ்சோம், நிறைய செய்யலாம், ஆனால் எங்களால் முடிந்த வெற்றியாவது செய்தோம் என்று சொல்லத்தக்கதாக நாங்கள் நிற்க வேண்டும், நாம் நிற்க வேண்டும். ஐந்தாவதாக, பழுதற்ற ஆவியை உடையவர்கள். அரசாங்கம் நடத்தும் குஷ்டரோகம் சுகமாகி ஆனால் கைகால்களை இழந்தவர்களுக்கு உணவளித்து பராமரிக்கும் ஒரு இல்லம் வைத்திருக்கிறார்கள். ஒரு இல்லம் இல்ல, தமிழ்நாட்டில் 10 இல்லம் இருக்கிறது. அந்த ஒரு இல்லம் திருவண்ணாமலையிலிருந்து வேலூர் செல்லும் பாதையிலே இருக்கிறது. ஒருமுறை கண்ணகி ஐஏஎஸ் சேர்ந்த ஒரு அம்மையார் திருவண்ணாமலை மாவட்டத்தின் கலெக்டராக வந்தார். அவர் அந்த வழியாக காரில் செல்லும் போது காரை நிறுத்த சொல்லி அவர் அதை சுற்றி பார்த்து, சரி 2 வாரம் கழித்து நான் இங்கே ஒரு புரோகிராம் நடத்த விரும்புகிறேன், இவர்களுக்கு ஆறுதலாக ஏதாயும் சொல்ல வேண்டும், இவர்களை பார்க்க வேண்டும் என்று நான் திட்டம் வைத்திருக்கிறேன், நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அந்த குறிப்பிட்ட நாளிலே அந்த ஊரிலே பெரிய பணக்காரர்கள் சிலரையும் அழைத்துக் கொண்டு வந்தார்கள். வந்து அந்த பணக்காரர்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்து சொன்னார்கள், பாருங்க நாமெல்லாம் ஆரோக்கியமாய் பிறந்திருக்கின்றோம், இவர்களெல்லாம் வாழ்க்கையில் ஆரோக்கியமாய் பிறந்தவர்கள், ஆனால் பிற்காலத்திலே நோயினாலே பாதிக்கப்பட்டு கைகால்கள் இழந்தவர்கள். இவர்களை உங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் உங்கள் வீட்டு விசேஷ நாட்களிலே நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் என்று அந்த பணக்காரர்களை பார்த்து சொன்னார். இங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் சரீரம் சில பல காரணங்களாலே பழுதாகி விட்டது, ஆனால் இந்த சரீரத்திற்குள்ளே பழுதற்ற ஒரு ஆத்மா உண்டு தெரியுமா? நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பாவ புண்ணியங்களை குறித்து உங்களுக்கு ஒரு ஐடியா உண்டு. இவர்களும் தங்கள் ஆத்மாக்களை குறித்து பாவ புண்ணியங்களை குறித்து கணக்கு கொடுக்க போகிறார்கள். இவர்களை சுற்றி இருக்கிற நாமும் நம்முடைய பாவ புண்ணியங்களை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுது இவர்களுக்கு நாம் என்ன செய்தோம் என்பதையும் சேர்த்துத்தான் நாம் கணக்கு கொடுக்க போகிறோம். கடவுளும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னார். ஆனால் அவர் சொன்னது சரிதான், பழுதற்ற ஒரு ஆத்மா இருக்கிறது.
பழுதான சரீரம் இருந்தாலும் பழுதற்ற அந்த ஆத்மாவுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? இந்த மனிதர்களுக்கு அங்கங்கள் பழுதாய் இருந்தாலும் எல்லா உணர்வுகளும் உண்டு. தங்களை அவர்கள் நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நாம் ஊனமுற்றவர்கள் என்றாலும் நாம் ஏதோ சில உதவிகளை செய்து விட்டோம் என்பது மட்டுமல்ல, அவருடைய ஆத்மாக்களை குறித்து விசாரித்திருக்கிறோமா? அது பரலோகத்துக்கு போவதற்கு மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வது போல இவர்களுக்கு என்ன செய்திருக்கிறோம் என்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் இரக்கம் பெற்றிருக்கின்றோம், அந்த இரக்கத்தை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். நாம் கர்த்தர் நமக்கு அநேக இரக்கங்களை செய்திருக்கிறார். நம்முடைய இயலாமைகளை பொருட்படுத்தாமல், நம்முடைய குறைவுகளை அறிந்திருந்தும் கர்த்தர் நம்மை நேசித்து நமக்கு அநேக காரியங்களை செய்திருக்கின்றார். நாமும் அதை வெளிப்படுத்தும்படிக்கு இந்த ஊனமுற்றவர்களை, மாற்றுத்திறனாளிகளை நேசிக்க வேண்டும். அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறோம் என்று கணக்கு கொடுக்க போகின்றோம். விலங்கினங்களை குறித்து ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்யும் போது ஒரு குரங்கு கூட்டத்தை அவர்கள் காடுகளிலே சந்தித்தார்கள். அவைகள் எப்படி வாழ்க்கை நெறிகளிலே வாழ்கின்றன என்று கூர்ந்து கவனித்தார்கள். அப்படி அந்த குரங்கு கூட்டத்திலே மரத்திலே அடிபட்ட ஒரு குரங்கு இருந்தது. அதனுடைய ஒரு கை செயலிழந்து விட்டது, கூட்டத்தோடு அது இருந்தது. இவர்கள் சில உணவுப் பொருட்களை போட்டார்கள். உணவுப் பொருட்களை போடும்போது குரங்கு கூட்டமாகட்டும், கூட்டமாய் வாழ்கிற எல்லா விலங்குகளிலும் பலமானது முதலாவது அந்த உணவை எடுக்கும். மற்றது எதுவும் கிட்டத்த வந்தால் அதை முறைத்து விரட்டிவிடும். அந்த பலமானது சாப்பிட்டு முடிக்கும் போதுதான் மற்றவைகளை சாப்பிட அனுபவிக்கும். ஆனால் இவர்கள் கொஞ்சம் உணவுப் பொருட்களை போட்ட உடனே அதே போல அந்த பலத்த குரங்கு தான் வந்து மற்ற எல்லாவற்றையும் விரட்டி முதலாவது சாப்பிட வந்தது. ஆனால் அதைத் தொடர்ந்து அந்த ஊனமுற்ற குரங்கு வந்து சாப்பிடும் போது அதை அனுபவித்தது. அப்படியானால் விலங்கினங்களிலும் கூட கருணை என்ற ஒரு குணம் இருக்கிறதா? அவர்களுக்குள்ளே ஒரு சமூக உணர்வு, ஒரு கருணை என்ற ஒரு குணம் இருக்கிறதே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அவைகளிலும் மேலான மனிதன் தன்னம்பிக்கையை ஊட்டி தூக்கி விடுகிறவர்களாக, பக்கபலமாய் இருப்பவர்களாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மனுஷர் உங்கள் அக்கிரிகளைக் கண்டு பல்லவர்கள் இருக்கிற உங்கள் பிதாவே மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவது. ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். கடைசியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பினால் தாங்கங்கள். 2 Samuel 9:7-13 அங்கே மேபி போசேத் என்ற ஒரு மாற்றுத்திறனாளியை நாம் பார்க்கின்றோம். யோனத்தாரின் குமாரனாகிய மேபி போசேத் அவனை தாவீது தன் பந்தியிலே சேர்த்துக் கொள்கிறான். உன் தகப்பு நிமித்தம் நான் உனக்கு இரக்கம் செய்வேன், நீ என் பந்தியிலே பிசிப்பாய் என்று அவனுக்கு இடம் கொடுக்கின்றான். அவளுடைய சொத்துபத்த விவகாரங்களை தீர்த்து வைக்கின்றான். நான் சத்ருவின் குடும்பத்தை சேர்ந்தவன், ஆனால் தன்னுடைய நண்பரின் குமாரனாக பிறந்திருக்கின்றான். அவனை சேர்த்துக் கொண்டு அவனுக்கு நற்காரியங்களை செய்கின்றான். கலாத்தியர் 4:14 அப்படியிருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருந்த சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் ஆரோசியாமலும் தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். சரீரத்தில் உண்டான சோதனை என்று சொல்லுகின்றார். அதை ஆரோசியாமல் அவனை பார்த்தாலே அருவறுக்காமல், அப்படி என்றால் இது அப்படி ஒரு பலவீனம் அவனுக்கு இருந்திருக்கிறது. அதை ஆலோசியாமல் தேவதூதனை போல அவரை ஏற்றுக்கொண்டார்களாம். ஏனென்றால் அவர் சொல்லுகிற செய்தி கர்த்தருடையது. அந்த செய்தியை சொல்வதற்கு ஒரு அற்பமான சரீர அமைப்பை உள்ள ஒரு ஊனமுற்ற ஒரு மனிதனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அந்த மனிதனுடைய சரீர தோற்றமோ அவனுடைய பலவீனமோ அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. அவன் சொல்லுகிற செய்தி அவனை தேவதூதனை போல ஏற்றுக்கொள்ளும்படி செய்தது. அநேக மாற்றுத்திறனாளிகள் ஊழியம் செய்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் இறங்கின அந்த இறக்கத்தையும் அவர்கள் மூலமாக செய்கிற கிரியையும் அங்கீகாரம் பண்ண வேண்டும். ஒரு பக்கத்தில் ஊனம் இருந்தாலும் மற்றொரு பக்கத்தில் சிந்தனையிலும் செயல்பாட்டிலும் கூட அவர்கள் இருக்கிற அங்கங்களை கொண்டு செய்கிற அந்த செயல்களை அங்கீகாரம் பண்ண வேண்டும். அவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்க வேண்டும். இல்லாததை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறதை பயன்படுத்தி கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், அவை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று உற்சாகப்படுத்த வேண்டும். நாம் அப்படிப்பட்ட செயல்களை நாம் செய்யும்படிக்கு அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை சரீரத்தில் எதிலுமே திறன் இல்லை என்றாலும் அவர்கள் ஆத்மாவிலே கர்த்தர் பலம் தந்து அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் சித்தமாக இருந்தால் செய்வார். எனவே நாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளிலும் நாம் சிந்தித்து பார்த்து அவருடைய ஆத்மாவை குறித்தும் நாம் கரிசனை உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.